தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்மோடு இணைகிறார். வணக்கம் திரு ஷியாம். வணக்கம். பிரதமருடைய பயணம், அந்த நேரடி காட்சிகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மூன்று நாள் தமிழ்நாடை நோக்கிய பயணம், அயோத்தி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம், ராமர் கோயில் திறப்புங்கிற ஒரு முன்னெடுப்புக்கு முன்பா அவர் தமிழ்நாட்டில் இருக்கிறார். இதை முக்கியத்துவத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது சொல்லக்கூடிய செய்திகள் என்னென்ன? பிரதமரின் பயணம் நல்வரவாக, தமிழ்நாடு ஆன்மீக பூமி தான், அதுல சந்தேகமே இல்லை. 1947 பிறகு நாம் கோபுர சின்னத்தை தமிழ்நாடு அரசின் அதிகாரப்பூர்வ லட்சணையாக வைத்து விட்டோம். அது குறித்த வழக்கெல்லாம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டது. ஆனால் தமிழ்நாடு அரசு என்ன சொன்னது என்றால், கோபுரம் என்பது வெறுமனையா ஆன்மீக சின்னம் மட்டுமல்ல, அது வந்து தமிழகத்தின் அடிப்படை, எனவேதான் அதை வைத்திருக்கிறோம் என்று சொன்னது. ஆனால் ஆன்மீகத்தையும் அரசியலையும் நமக்கு பிரித்து பார்க்க தெரியும். ஆன்மீகத்துக்காக நாம் அரசியல் பேசுவதில்லை, அரசியலுக்காக ஆன்மீகம் பேசுவதில்லை. இதுதான் நமது அடிப்படை வேறுபாடு. எனவே மதத்தை வைத்து மட்டும் நாம் ஓட்டு போடுவதே கிடையாது. அந்த காலத்திலே சேலத்திலே எங்களது கல்லூரி காலகட்டம் முடியும் போது ராமர் படம் குறித்த ஒரு சர்ச்சை, ராமர் படத்தை வந்து தீகாவினர் அவமதித்தார்கள் என்று ஒரு பெரிய ஊர்வலம், அந்த ஊர்வலத்திலே ராமர் படத்தை அவமதிப்பு செய்தார்கள் என்பதுதான் சர்ச்சை. அதை ஒட்டி துக்ளத் பத்திரிகை கூட பறிமுதல் செய்யப்பட்டது. சில வருடங்களுக்கு முன்பு ரஜினிகாந்த் கூட துக்ளத் பத்திரிகையின் ஆண்டு விழா கூட்டத்தில் இது பற்றி எல்லாம் பேசினார். ஆனால் அந்த சேலத்திலே கடைசியில் வெற்றி பெற்றது ரெண்டு ராமர்கள், ரெண்டு பேருமே திமுகவை சேர்ந்தவர்கள். ஒருவர் ராஜாராம், முன்னாள் சபாநாயகர், இன்னொருவர் ஜானகிராம். இப்படித்தான் நாம் நமது ஆன்மீகத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இங்க இருக்கிற அரசியல் உணர்வு பேரு. ஆனால் கோலால சீனிவாசன் சொன்ன மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஜெக்ட் செய்வதில்லை. இப்ப பிரதமர் மோடி, இதுக்கு முன்பா தமிழ்நாட்டில் இருந்த பாஜக தலைவர்களும் தமிழ்நாடு ஆன்மீக பூமி தான், அதுல மாற்று கருத்து இல்லை, இங்க பாஜக காலூன்றும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப பிரதமரின் மோடியின் முயற்சிக்கு எந்த அளவுக்கு பதில் கிடைக்கும் நம்புறீங்க? இந்த 24 என்ன கிடைக்கும் பதில்? 2024 பாரதிய ஜனதா ஓட்டு வங்கி மூலை முழுக்கெல்லாம் போகிறார். அவரது பெயர் வந்து தமிழ்நாட்டின் கிராமங்களில் எல்லாம் தெரிஞ்சிருக்கிறது. பாரதிய ஜனதாவுக்கு அதற்கான வளர்ச்சி எல்லாம் இருக்கிறது, அதையெல்லாம் நான் இல்லை என்று மறுக்கவே இல்லை. ஆனால் பொதுவாக ஓட்டு பதிவு எப்படி நடக்கிறது என்றால், கிராமங்களில் அது வந்து குடும்ப ரீதியாக, ஜாதி ரீதியாக, ஒருவருக்கு ஒருவர் பழகி ரீதியாக, இப்படி அதில் பல நுணுக்கங்கள் இருக்கின்றன. வெறுமனே தேவாலயங்கள், மசூதிகள் மற்றும் இந்து கோவில்களை சுத்தம் செய்ய வேண்டும், 5000 வழிபாடுத்தலங்களை சுத்தம் செய்ய வேண்டும் என்று அண்ணாமலை கூறுகிறார். வரவேற்கப்பட்ட முயற்சி தான். ஆனால் அது வாக்கு வங்கியை மனதிலே வைத்தால் அது பயன் தராது என்பதுதான் என் கருத்து. காரணம், தமிழ்நாட்டு அரசியல் ஒரு 200 வருட அரசு. இந்த பாரம்பரியத்துல பழைய காலத்தில் மண்டைக்காடு, எம்ஜிஆர் காலம், பெரிய மத கலவரம், 80 பாரதிய ஜனதா, 82 மண்டைக்காடு கலவரம், தானலிங்க நாடார் மாதிரியான மிகப்பெரிய இந்து முன்னணி தலைவர்கள் எல்லாம் இருந்த காலகட்டம். எம்ஜிஆர் அவர்களை அனைவரும் வந்து சந்தித்தார்கள், இது பற்றி எல்லாம் பேசினார்கள். அப்போது அவர் ஒன்றும் பதிலே சொல்லல. அதற்கு அடுத்த போல் போலீஸ் மணிய கோரிக்கையின் போது சட்டமன்றத்திலே அவர் பதில் கூறினார். அதாவது, மதவாதிகள் தங்கள் மத உணர்வுகளை மதத்தின் மீது திணிக்க கூடாது, மதத்தையும் அரசியலையும் கலப்பதற்கு தமிழ்நாடு அரசு எந்த காலத்துல அனுமதிக்காது. இது எம்ஜிஆர் 82 சொல்றது சட்டமன்ற பதிவுகளில் இருக்கிறது. அப்படித்தான் நம்ம அந்த பாரம்பரியத்தை தான் நாம் தொடர்கிறோம். எனவேதான் இந்த அரசியலையும் மதமும் கலக்கும் போது நாம் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கிறோம். அவ்வளவுதான், மறுப்பு தெரிவிப்பதில்லை. மறுப்பு தெரிவிப்பது இல்லை என்ற ஒரே காரணத்துக்காக நாம் அதை ஏற்றுக்கொண்டோம் என்றும் அர்த்தம் இல்லை. இப்ப இதுல இன்னொரு ஒரு விஷயம், இதை கடந்து விமான நிலையத்துல வரவேற்க போன தலைவர்களுடைய அந்த லிஸ்டை நம்ம பாக்குறோம். திரு ஜி கே வாசன், திரு ஓ பன்னீர்செல்வம், திரு பாரிவேந்தர், திரு ஏ சி சண்முகம், இவங்க எல்லாம் வரவேற்க போயிருக்காங்க. இது சொல்லக்கூடிய கூட்டணி செய்தி, அரசியல் செய்தி என்ன, எப்படி புரிஞ்சுக்கலாம்? கூட்டணி செய்தி என்னவென்றால், பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேர்வதற்கு அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் இந்த தலைவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பது. ஓபிஎஸ் ஒருவரை தவிர மற்றவர்கள் எல்லாம் ஏற்கனவே பாரதிய ஜனதா கூட்டணியில் இருப்பவர்கள் தான். ஒரு தொகுதி அல்லது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் அவர்களுக்கு செல்வாக்கு இருக்கிறது. ஓபிஎஸ்லும் இருப்பது அதிமுகவின் ஒரு பகுதி ஓட்டு வகிக்கும். ஆனால் சிக்கல் என்னவென்றால், இப்போது இன்றைக்கு கூட அவருக்கு எதிராகத்தான் கிட்டத்தட்ட அந்த கோர்ட் தீர்ப்பு இருந்தது. அந்த கட்சி உள் விவகாரத்திலே தலையிட முடியாது, அதை ஃபங்க்ஷனல் டெட்லாக் என்று சொல்வார்கள். ஒரு கட்சி விவகாரத்திலே கோர்ட் தலையிட்டால் இந்த ஃபங்க்ஷனல் டெட்லாக் விழுந்துவிடும். இதுதான் நீதிமன்றம் தொடர்ந்து தெரிவித்த கருத்து. எனவே மீண்டும் சிவில் நீதிமன்றத்தில் கீழே தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று ஓபிஎஸ் மனுவிலே தலையிட மறுத்து மனுவை தள்ளுபடி செய்து கொண்டார். இனி மீண்டும் கீழமை நீதிமன்றம், ஹைகோர்ட்ல இருக்கிற சிவில் பெட்டிஷன் நீண்ட காலம் ஆகும். ஆனால் அதற்கிடையில் இந்த சந்திப்பு என்பது அவரை சுற்றி இருப்பவர்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும், ஓபிஎஸ்க்கு ஒரு ஆறுதலாக இருக்கும்.
பிரதமர் தங்களை புறக்கணிக்கவில்லை என்கிற ஒரு உணர்வு இருக்கும், அது அவருக்கு ஒரு அரசியல் லாபம். அதை தாண்டி வேறு பெரிய செய்தி இருப்பதாக நான் உணரவில்லை. பாரதிய ஜனதா கூட்டணி இருந்தார் என்று புரிகிறது. ஓகே, நன்றி திரு ஷியாம். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு.